முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். ஒரு புங்கவரும் உவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரன்னே. குரு புங்கவ என் குண பஞ்சரன்னே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவல் ஊர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார முதற் கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலே மலையாளி போற்றி போற்றி இறைவன் திருவருளினாலே. அன்பர்களுக்கு சிறப்பு செய்தல். இப்போ ரெண்டு ஆண்டுகளாக நாம் நூலாடை கொடுப்பதில்லை, நூட்களை கொடுக்கின்றோம். பெரியவர் புலவர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்தல். அடிகளார் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்தல். தம்பி சரவணன் ஐயாவுக்கு சிறப்பு செய்தல். இறைவன் திருவுருளினாலே சென்னை திருவாசக மாநாடு 31வது ஆண்டு விழாவை இன்று காலையில் தொடங்கி நாளை மாலை வரையிலும் நடத்துகின்றது. இந்த ஒரு அருள் நிகழ்ச்சியில் ஒரு பெரும்பொருளை கொடுத்திருக்கிறார்கள். திருவாசகத்தின் மெய்ப்பொருள், அதில் பொய்ப்பொருள் ஒன்று இருக்கிறதா என்ன, அது ஒரு கேள்வி எனக்கு. திருவாசகத்தில் பொய்ப்பொருள் இருந்தால் எது மெய்ப்பொருள் என்று சொல்லலாம். திருவாசகமே மெய்ப்பொருளை பற்றி பேசுகின்ற ஒரு மெய்ப்பொருள். திருவாசகம் முழுவதுமே தொடக்கத்திலிருந்து நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று தொடங்குவதிலே இருந்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே என்று முடிகிற வரையிலும் மெய்ப்பொருள் சிந்தனை தான். அதிலே எது என்பதை நமக்கு கொஞ்சம் குழம்புல எல்லாம் கலந்திருந்தாலும் அதில் இருக்கிற காய் முதன்மையாக இருக்கிறத எடுத்து கொடுங்கோ அப்படின்னு அவங்க கேட்கறதாக நான் நினைத்து கொண்டு உங்களுக்கு இப்போ நான் மெய்ப்பொருளை சுட்டி காட்டப் போகிறேன். சுட்டி காட்ட தான் முடியும், அதை உணர்த்துவது இறைவன் திருவருள் தான். அது இல்லை என்றால் நம்மால் உணர முடியாது. திருவருள் தான் நமக்கு உணர்த்துகிறது. உணர்த்த உணர்கின்ற தன்மையுடையது தான் இந்த உயிர். அதில் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்லணும். மாணிக்க வாசகர் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமான் உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னு சொன்னா போதும், மெய்யே என்று ஒரு வார்த்தை போடுறார். அதை கொஞ்சம் நீங்க ஆழங்கால் பதிக்கணும். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அது எங்க இது எங்க, என் உள்ளத்துள் நின்ற ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று சொன்னார். அப்பாலுக்கு அப்பாலாகவும் காட்டுகிறார். அப்படியானா
அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மானா என்று சொல்வது போல அண்டாண்டங்களுக்கும் அப்பாலுக்கு அப்பாலாக விளைவிருக்கின்ற ஒரு பொருள் நம் உயிரிலேயே நிற்கிறது, ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறது. அதற்கு தமிழிலே கடந்து நிற்கின்ற ஒரு பொருள் எல்லாவற்றுள்ளும் கலந்து நிற்கிறது என்று சொல்வதுதான் கடவுள். நன்றாக மனதில் பதிவைத்துக் கொள்ளணும், தமிழில் தான் உண்டு இந்த சொல். இதற்கு இணையாக வேறு பிற மொழிகளில் சொல்லுகிறதெல்லாம் இந்த பொருள் வராது. இந்த பொருள் கடப்பதுக்கு, அதாவது இயக்குவது, இயவுள் என்று ஒரு பெயர் உண்டு. கடவுள் என்று தான் திருவள்ளுவரே எடுப்பார். சரி, கடந்து நிற்கின்ற ஒரு பொருள் அதை இப்பொழுது நமக்கு எப்படி குடியும் என்று சொன்னால், இந்த பிறப்பை விட்டால் எந்த பிறப்பிலும் உங்களால் பெற முடியாது என்றார். ஆச்சரியமாக இருக்குது. இப்பிறவி தப்பிடின் எப்பிறவி வாய்க்குமோ, அதுதான் நம்மை சிந்திக்க வைக்கிறது மட்டும் இல்லை, திணற அடிக்குது. என்ன திணற அடிக்குதுன்னா, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி, அவங்க நினைக்கிறாங்களா தேவர்களும் மூவர்களும், இந்த பூமியில் போய் பிறக்காமல் நாளை நாம் வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றாரு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாய் என்று அந்த வார்த்தை இருக்கிறது. அப்படியானா இந்த பூமிதான் சிவன் உய்யக் கொள்கின்றவாறு, இந்த மானுடம்தான் அந்த அருளை பெறுவதற்கு தகுதியான சமயம். இப்பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்க்குமோ, அதுதான் முதல்ல சொன்னார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யானார். இங்கே மெய்யன்னு சொன்னது ஓங்காரமாய் நிற்கின்ற மெய்யென்று இறைவனை உணர்த்துவது, இரண்டும் ஒன்றே. கடந்து நிற்பதும் உள்ளே கலந்து நிற்பதும் ஒன்றே, அதுதான் கடவுள். அந்த சொல் தொல்காப்பியத்தில் இருக்கு, வேற எந்த பெயரும் இல்லை. கடவுள் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இருக்கு. திருக்குறளும் கடவுள் வாழ்த்து தான் பேசுகிறது. சரி, கடந்தும் உள்கலந்தும் இருக்கிறதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த உயிர்க்கு உயிராக இருக்கின்ற அந்த ஒரு பொருளை இந்த உயிர் தெரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். அவங்கெல்லாம் யோகா பண்ணுங்க, அது பண்ணுங்க, தவம் பண்ணுங்கன்றாங்க. மாணிக்க வாசகர் அவங்கள ஒரு புடியாக பிடிக்கிறார். ஒருத்தன் புற்றாவே போயிட்டானோ, ஒருத்தன் மரமாகவே போயிட்டானோ, தண்ணி கூட சாப்பிட்றது இல்லையா. புற்றுமாய் மரமாய் புனல் காலே வற்றி யாரும் நின் மலரடி காணாமன்ன. இந்த வார்த்தை நம்ம திக்குமுக்காட வைக்குது. என்ன தவம் பண்ணாலும், என்ன யோகம் பண்ணாலும், எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அவன் திருவடியை காண முடியாது. அந்த திருவடியை காண்பதற்கு உரிய தன்மை மானிடப் பிறவிதான். இந்த மக்கள் பிறவில் தான் அதை அடைய முடியும். தீர்மானம் நான் சொல்லல, அவர் சொல்றார். அதை சொல்லும்பொழுதுதான், ஆஹா, தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இந்த மாதிரி தான் நம்ம மக்கள் வைத்திருந்திருக்கிறாங்களா. ஐங்குறு நூறுன்னு ஒரு நூல், நான் சொல்கிறது சங்க இலக்கியம், பத்து பாட்டு எட்டு தொகையில் ஐங்குறு நூறுன்னு ஒரு நூல். அதில் குன்றக்குறவன், காதல் மடமகள், மன்ற வேங்கை, மலசில கொண்டு தேம்பலி செய்த ஈர் நறுங்கையள். நான் சொல்கிறது பக்தி நூல் அல்ல, திருமுறைகள் அல்ல, பின்னால் வந்ததல்ல, ஐங்குறு நூறு. அந்த குறப்பெண்
வேங்கை மரத்தின் நீழலிலே வேங்கை மலர்களை சிலவற்றை எடுத்துக்கொண்டு தெய்வத்தை வழிபடுகிறாள், பூசிக்கிறாள், பூவும் நீரும் கொண்டு வழிபடுகிறாள். அதுதான் இவர் சொல்றார் ஆமாறு, மற்றதெல்லாம் சாமாறு என்றார். சொல்றவர் மாடிக்கு வாசகர், ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் உமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே. இத திருவாசகத்துக்கு எத்தனையோ பேர் என்னென்னமோ உரையெல்லாம் எழுதி கொண்டு போறாங்க. அதில் ஒருத்தர் என்னை கேட்டார், இது வந்து உயர்ந்த தன்மையில் சொல்றது அப்படிப்பட்டதுன்னா உண்மைதான், ஆனால் இது என்னுடைய நிலைமையே வேறங்க. நீங்கள் சொல்கிற யோகா தவம் அது இதுலாம் இதில் வராது, இதில் இருக்கிறது பத்தி முறை தான், அன்பு நெறி தான். அந்த அன்பு என்கின்றது ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இருக்கிறது, ஆனால் மானிட பிறப்பு அதை உயர்ந்து கொண்டு போக முடியும் என்று தான் தொல்காப்பியத்தில் உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே. பின்னால் வந்த நன்னூல் மக்கள் தேவர் நரகர் உயர்தினைன்னுச்சு, ஆனால் தொல்காப்பியம் உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே. தேற்றாகாரம் இன்னும் சொல்ல போனால் இன்னொருத்தாதும் கூட சேர்க்காதீங்கன்னு அர்த்தம். இந்த மக்கள் சுட்டுக்கு கூட அதுவும் வச்சுக்கலாம், அது கூட உயர்தினை தான், இதுவும் உயர்தினை தான். பிரிநிலை ஆகாரம், தேற்றாகாரம் பிரிநிலை ஆகாரம் அவனே தான் செய்தான். அது தேற்றமும் உண்டு பிரிநிலையும் உண்டு, மற்றவங்கள்லாம் சொல்லாத அவன்தான். அந்த ஏகாரம் இலக்கணத்தில் தேற்றாகாரம் பிரிநிலை ஆகாரம் மக்கள் சுட்டே அப்படி. மக்களுக்கு என்ன மக்கள் பெரிய அப்படியா? ஆமாம், வேற ஒன்றுக்கு இந்த உயர்தினை என்ற சொல்லுக்கு பொருந்தாது. உயர்தினை என்பது ஊர்காய் என்பது போல வினைத்தொகை, உயர்ந்தது உயர்கின்றது உயரும் இன்னும் மேலும் மேலும் உயருமே தவிர இந்த மானிட பிறப்பு மக்கள் பிறப்பு அப்படிப்பட்டதுன்னார். அதுதான் உயர்தினை. மற்ற உள்ளவும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் அக்ரிணி தான். ஆனால் நன்னூல் ஆசிரியர் என்ன பண்ணார், மக்கள் தேவர் நரகர் உயர்தினைன்னார். அதுக்கு உரை எழுதிய சங்கர நமச்சிவாயர் உரை என்ன எழுதுறாருன்னா ஆச்சரியமாக இருக்கு. மக்களாய் பிறந்து புண்ணியம் இயற்றி தேவராகவும் பாவம் செய்து நரகராகவும் ஆதலின் மக்கள் தேவர் நரகர் உயர்தினை என்றார் அப்படின்னு உரை சமாதானம் பண்ணுறார். நிச்சயமாக அவங்கள்லாம் உயர்தினை ஆக முடியாது, ஏன்னா உயர்வதும் உயர்கின்றதும் இன்னும் உயரக்கூடியதும் நேர்நிலையிலே இறையர்களோடு சேரக்கூடியதும் ஆகியிருப்பது மக்கட் பிறப்பு தான். அதனால தான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியானா மெய்ப்பொருள் என்பது இவர் கருதுவது எது என்றால் அவரே சொல்கிறார், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன்னு பின்னால் போவோம். நீங்கள் இதுவரைக்கும் எடுத்துங்க, அதை கேட்டிருந்தும் கூட இன்னும் மெய்ப்பொருள் ஒன்று உண்டா என்ன? இல்லை, அதுதான் மெய்ப்பொருள். எது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இங்கே ஒரு ஐயப்பாட்டை நாம் தீர்த்து கொள்ளணும். இந்த அவை குரு உபதேசமாக கொள்ளக்கூடிய அவை என்று நான் கருதுகிறேன். பல பேர் சொல்லுவாங்க தீட்சை பெற போது தான் துணியை போட்டுக்கொண்டு உபதேசம் பண்ணணும் அப்படின் வாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலும் திருவாசகன் நிகழ்கின்ற இடமே அப்படித்தான், அது குரு உபதேசம் நடக்கிற இடம்தான்.
அதனால் நீங்கள் என்ன இது இங்கே போய் இப்படிலாம் சொல்கிறாருன்னு கருதாதீங்க. அது துணியை மறைத்து கொண்டு காதில் உபதேசம் பண்ணுவாங்க, தீட்சை பெற்றுக்கொள்ளணும் அப்படின் வாங்க. ஆனால் கண்ணப்பருக்கு தீட்சை கொடுத்தவன் அவன், கூட வந்த நாகன் அவன் தான் சொன்னான். என்ன இதுன்னு கேட்டான். ஒரு பார்ப்பான் வந்தான், குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலைப்பூ சூட்டி ஊட்டி முன்பு அரைந்து ஓர் பார்ப்பான் அன்று இது செய்தான், இன்றும் அவன் செய்ததாகணும். என்னென்ன தண்ணீரை கொட்டினா, பூவை சூட்டினா, என்னமோ உணவை ஊட்டினா, எதிரில் என்னமோ பெணாட்டான், பூஜை முடிஞ்சு போச்சு. அப்படியா, நான் அப்படியே செய்கிறேன்னு தொடங்கிட்டான். அப்படியே என்ன பண்ணுவான், அவனுக்கு இது என்ன தெரியும், போனால் பொன்முகலில் வாயில் தண்ணி மூண்டுக்கினான், அப்படியே எடுத்துக்கொண்டான், கையில் இறைச்சி எடுத்துக்கொண்டு வந்தான், பூவும் எடுத்துக்கொண்டு வந்து பூ சுட்டு அழகுது, நாய் நீரே அமுசு செய்தார்கள். இங்கே என்ன நிற்குதுன்னார் அவர் சுவாமி. ஊன் இல்லை, மலர் இல்லை, இப்படி என்ன நின்னுது, அவன் உள்ளத்திலே இருந்தது பாருங்க அந்த அன்பு, அது சிவமாகுது. அந்த அன்பு இன்றி நீங்கள் என்ன மலரை கொட்டீங்களாலும் பயனில்லை. அவன் உள்ளத்திலே இருந்த அன்பு அதுதான் சொல்வார், அவரே பாடுவார் மாணிக்க வாசகர், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையுமாற் கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும். இந்த அன்பை பயன்படுத்துவதிலே மனித இனம் நம்பர் ஒன், சந்தேகமே வேண்டாம். நம்ம ஆளுங்கள்லேயும் கயவர்கள்னு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு ஒரு திருவள்ளுவர், கடைசி அதிகாரம் அறத்துப்பால்ல கயமைதான், மக்களே போல்வர் கயவர், மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் கயவர் ஆகிட்டாங்க. அது மாதிரி ஆகிறது உண்டு, இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக மக்கள் பிறவியே குறை சொல்லக்கூடாது. மக்களில் கயமை உண்டு, கயவர்கள் உண்டு, அது இந்த ஒத்துக்கிறாங்க. ஆனால் மக்கட்பிறவி என்பது மாறாது. இதுக்கு இன்னொரு செய்தியை சொல்லிவிடுறேன். இப்போ நானும் மூணு செய்தியை சொல்லி கொண்டு வந்தேன். என்னென்னா, மக்கட்பிறவி தான் உயர்ந்தது, அவங்க மனதில் தான் அந்த அன்பு என்கின்றது சுரக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். இப்போ இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், இந்த அன்பை செலுத்துவதற்கு வழிபடுத்தி நான் காட்டுவதற்கு இறைவனோடு சேர்க்கக்கூடியதாக வரக்கூடியது, இவங்க என்ன கருதி இருக்கிறாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் மரத்தினுடைய நீழலிலே ஒரு கல், கருங்கல், கருங்கல் தான் அது, என்ன மற்றது கூடாதா, ஓஹோ கருங்கல் தான் இருக்கணும். அதுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால், அந்த கல் 1000 ஆண்டுகள் நீரிலே மூழ்கி இருந்தாலும் அதங்கிட்ட இருக்கிற அந்த வெப்ப சக்தி மாறாது, மாறவே மாறாது, குறையாது. சுவாமிக்கு நீங்க தண்ணீரை கொட்டுறீங்க, தேன்னை பால் தயிர் ஆட்டுகந்தானு பண்றீங்க இல்லையா, அவ்வளவும் பண்ணி கொண்டு நீங்களும் தொடத்தொட அந்த வெப்பம் இருந்து கொண்டே இருக்கும், அதுல ஈரமே தோன்றாது. அந்த மாதிரி கல்லை வைத்து அதை பூசை பண்ணி வழிபடுவாங்க. இது வழிபட 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 மூணு வித நிகழ்ச்சி நடக்குதான். ஒன்று, இறைவன் எழுந்தருளுகிறான்னு மனம் அதை வாயார துதிக்கிறது, வாய் கையார தொழுகிறது, கை. இந்த மூன்றும் மனம் வாக்கு செயல் வினைகளே வரக்கூடியது இந்த மூன்றினால் தான்றார் திருஞான சம்பந்தர். நான் யாருக்கும் ஒன்றும் பண்ணுறதில்ல, நான் யாருக்கிட்டும் வம்பு தும்புகளும் போகிறதில்ல, உட்காந்துன்னே இருக்கிறோம். ஆனால் எப்போதும் நோவாக இருக்குது உடம்பு. காரணம் என்ன, மனசில் எண்ணங்கள் சரியில்லை. அப்போ உணர்வினால் நோய்கள், உரையினால் பாவம், செய்கையால் குற்றம், இந்த மூன்றும் தான் நம்ம வினையை பெருக்குது, வினை செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த வினையை குறைப்பதற்கு வேறு வகையே இல்லை என்றார் திருஞான சம்பந்தர்.
எதை தவிர, பூசையை தவிர இந்த வினையை போக்குவதற்கு வேறு வகை இல்லை. உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் உலகில் வரையின் இலாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்தி நித்தம் நினைமின் அவை தீரும் வண்ணம் நீங்க இவனை நினைங்க ஏத்துங்க பாடுங்க. அது என்ன சார், கல் வச்சுட்டு அது வந்து திருவடியை வைத்து செய்யலாம்னா? ஆமா செய்யலாம். இன்னும் சொல்ல போனா பசுஞ்சாணத்துல பிள்ளையார வச்சு அருகம்புல்ல வச்சு வீடு மன தொடங்குற போது பிள்ளையாராக நினைச்சு பாவிக்கிற பாவம் நமக்கு உண்டு. நம் நாட்டு பரம்பரை அது என்ன காரணம், அது சாணி இல்லை. வச்சா பிள்ளையாரு, வயசு எரிஞ்சா சாணி தான். நீங்க மனம் வச்சிங்கன்னா அது பிள்ளையார், இல்லைன்னா சாணி தான். அதே போல நீங்க புறக்கண்ணில் பார்க்கறது ஒன்று சாணி, அகக்கண்ணில் பார்க்கறது பிள்ளையார். உள்ளத்திலே நினைக்கிற நினைப்பு தான் மிக மிக முக்கியமானது என்று தமிழர்கள் அகப்பொருள் பாடுவது தான் நம்பர் ஒன். அடுத்தது தான் புறப்பொருளே. பொருளதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அகநானூறு புறநானூறு என்பது போல அன்பின் ஐந்தினை பேசும், அதற்கு அடுத்ததாக அது பேசும். அதே நிலையில் தான் திருவாசகத்தில் இந்த இறைவனை தொழுகிற நிலை, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பது இறைவன் திருவடி கொடுத்த அந்த திருவடி என்பதில் பல சர்ச்சைகள் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா, அது சிவலிங்கம்தான். நீங்கள் திருவாவூர்துறைக்கு ஆதீனத்துக்கு கீழே இருக்கிற திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயில் பேரே என்ன, ஆவுடையார் கோயில். இது என்ன ஆவுடையார் கோயில், சிவலிங்கம் இல்லை அங்கே, ஆவுடையார் மட்டும்தான் இருக்கு. சிவலிங்கத்தை எடுத்து முட்டாராம் யாரு, மாணிக்க வாசகர். அவருக்கு அதை காண்பிச்சாராம், சொல்கிற வழக்கு சொல், இது உண்மையா பொய்யான்னு நான் பேசலை. ஆனால் குருந்த மரத்தின் கீழே இருந்த இறைவன் இவருக்கு கொடுத்தது திருவடி தான். அந்த திருவடி என்பது தான் அவர் எடுத்துக்கொண்டு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னான்னு வரும். உத்தரகோச மங்கையிலே நீ இருக்கிற நீ திருப்பெருந்துறை மன்னன் வரும். உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அந்த சிவலிங்க வழிபாட்டை முழுமையாக திருவடி 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 அது எப்படி பாட முடியுமோ அப்படிலாம் பாடுறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பதிலிருந்து தொடங்கறதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருவடி வழிபாடு பண்ணிக்கொண்டே வருவார். அது திருவம்பாவிலையும் பார்த்தீங்கன்னா மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய். எப்படி மாலரியா நான் முகனும் காணா, அது என்ன, அவனை அறியாதவன்றாரு இவனை காணாதவன்றாரு, ரெண்டு பேரும் காணாதவங்க தானே, ஆனால் அவனை அறியாதவன்றார். ஆமா மாலரியா நான் முகனும் காணாமலையினை, அதான் அண்ணாமலை அப்படின்றார். அது என்ன அவன் மால் அறியாதவன்றார். இதில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் சிவபெருமானுடைய பக்கத்திலேயே நிற்கிறவன் தான் மால். திருமால் வேறு அம்பாள் வேறு அல்ல, இந்த கருத்தை வைத்துக்கொள்ளும். இதுவும் பச்சை நிறம்தான், அம்பாளும் பச்சை தான், அவளும் கருப்பு தான். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் தங்கைன்னு கூட சொல்லுவாங்க அதை. அவன் அண்ணனாகவும் பார்வதி தங்கையாகவும் சொல்லுவாங்க. ஆனால் பக்கத்திலே இருந்தும் கூட அவன் சிவத்தை அறியவில்லை, திருமால் அறியவில்லை, பிரம்மன் காணவில்லை. அவனை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய், நாம் பார்த்துடுவோம்.
எப்படி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார முத கடலே போற்றின்றார் பர்வ. அதான் அந்த கண்ணார முத கடல் என்பதுதான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை தான் கண்ணார முத கடலாக வந்து எனக்கு நிற்கிறான், என் முன்னால் இருக்கிறான். அந்த பூசிக்க பூசனை செய்ய செய்ய நீர் கொண்டும் மலர் கொண்டும் பூசித்து இறைவனை வழிபாடு செய்ய செய்ய வினை தேயும். அது நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கடவுளடி பணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலையநல்லூர் காணே. திருஞான சம்பந்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், என்னையா எல்லாம் பேசுறீங்க, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவீர். அறிஞ்சுதானே கறிங்க, உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. அதிலிருந்து உயிர்கின்ற வகையை கொஞ்சம் கூட ஆராயாமல் இருப்பது உங்களுக்கு குற்றம்னு தெரியலையா? ஊனம் அல்லவா? என்ன சாமி உண்மைதான், நாங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, நானே சொல்கிறேன். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். இதை இப்படியே சொல்வார் மாணிக்க வாசகர். இவர் எப்படி சொல்வார்? வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல என நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரா நானாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரே. தெரியலையா நான் மாட்டேன்னு வர்றனே, எனக்கு நெஞ்சம் உருகலையே கசியலையே அப்படின்னு வா. அப்படியானா இறைவன் இடத்துல அன்பு உருகி அவனுடைய அருட்பெருமையிலே தோய 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 அதுதான் இந்த உயிர் எய்துகின்ற பெருநிலை, அதுதான் மெய்ப்பொருள் நிலை. திருவாசகம் அதைத்தான் அருமையாக சொல்றது. செம்மை நலம் அறியாத சிதடலன்னு முடியுது. அந்த செம்மை நலம்னா என்ன? செம்மை நலம்னா என்ன சார்? செம்பொருள்னா என்ன? அப்படின்னா செங்கோல், செம்மை நலம், செம்பொருள் அப்படின்னா தொடக்கம் நடு முடிவு மாறாகாமல் ஒரே நேராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு செம்மை நலம். நினைக்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. பார்த்து கொண்டு இருக்க போதே நம்ம கூட பேசினே இருப்பான், டக்குன்னு கண்ணு மாறும் அவனுக்கு. நீங்கள் பார்க்கலாம் அவனுக்கு கண்ணு நேராக பார்த்து பேசிக்கொண்டே இருந்தோம், கண்ணை மாறின உடனே நீங்களே புரிஞ்சுக்கலாம், ஓ ஐயாவுக்கு எண்ணம் வேற போகுது டக்குன்னு. அந்நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அறிவுடைமை. என்னுடைய அறிவு சாமர்த்தியம் என்ன பாருங்க. இவனையே ஏமாத்தி கொண்டு பிறரே ஏமாற்றுவதற்கு இன்றைய பெயர் அறிவுடைமை. ஆமா ஆமா சார், நான் இந்த விளையாட்டுக்காக சொல்லல, கைத்தட்டலுக்காக சொல்லல, நீங்க கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. இன்றைய அறிவுடைமை என்ன நிலை என்பது இது நடக்கிறத கொஞ்சம் ஒத்து பாருங்க. என்ன அறிவுடைமைன்னு புரிந்து கொள்ளலாம். எனக்கு ஒரு ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறேன். எது இல்லைன்னாலும் பரவாயில்ல, வீடு இல்லை, துணி கூட கட்டிக்கிறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை, கொஞ்சம் உணவாய்களும் இருந்தால் தான் நான் உயிர் வாழ முடியும். பட்டினி சாவை நீங்கள் பார்க்கலை, வள்ளலார் பார்த்தார். ஆமாம், பட்டினி சாவு அவர் பார்த்ததுனால அவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கதறி கதறி அழுதுனார். பழங்கஞ்சி ஆகிலும் வழங்கவும் நினைகிறையா அப்படின்னார் இல்லையா. இப்போ இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற நம்முடைய போக்கு பட்டினி சாவை தான் நோக்கி போகுது. பயிர் செய்கின்ற நிலமெல்லாம் பாழாகுது. ஆமாம்,
விளைச்சல் வரக்கூடிய இடமெல்லாம் வீணாகுது. அது அவங்க என்ன சொல்றாங்க, வருமானம் வரக்கூடியதுன்றாங்க, வருவாய் வரக்கூடியது, நல்ல சம்பாளர்கள், நல்ல பணம் வரும், இந்த இடத்த போட்டோம்னா நல்ல பணம் வரும். பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறான்? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு இப்போ இந்த வயசில் தங்கத்தால் காசு பார்த்தேன், அப்புறம் வெள்ளி காசு வந்தது, அப்புறம் செப்பு காசு வந்தது, அடுத்து தான் துத்தநாகம் வந்தது. அந்த காசு பார்த்தேன், எங்கள் பாட்டி வெள்ளி காசெல்லாம் வச்சிருந்தது. எங்கள் சித்தப்பா பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வெள்ளித்தட்டு ஓணும், வெள்ளி குத்து வழக்கு ஓணும் அப்படின்னு கேட்குற போது, பணம் இல்லை அதுக்கெல்லாம் எங்கே நம்ம எங்கே போகிறதுன்னா, அது நான் போட்டு வச்சுக்கிறேன்டா உண்டியில்ன்னு சொல்லிட்டு, ₹1 நோட்டு பில்லிங்க அத்தனையும் வெள்ளி, அதை அப்படியே எடுத்து அந்த கொட்டுச்சு. 2 குத்து வழக்காச்சு, 2 குத்து வழக்கு 1 தட்டு. இன்னைக்கு நெசவாளர் குடும்பம், எங்கள் குடும்பம் பெரிய செல்வந்த குடும்பம் இல்லை, ₹1 பில்லை, ₹1. இப்போ இன்னைக்கு என்ன போய்கொண்டிருக்குன்னா, உணவை பற்றி கவலைப்படலை. உணவு நாளைக்கு இல்லாமல் போனால் எதிர்கால நிலை என்ன ஆகும்? நீ வானத்தில்னா போ, எங்கன்னா போ, உணவு விளைகிற நிலத்தை அழிக்கிறாங்க, இடங்கள்லாம் வேறு மாதிரி ஆகுது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கிருந்து பரவனா கூட பரவாயில்லைங்க, கடற்கடல கூட விளை நிலங்கள் நம்ம பகுதிகளெலாம் ஏராளமான நிலங்கள்லாம் ஆகுது. அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையான உணர்வை உணர்கின்ற அறிவு இல்லாமல் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டும் இதுதான் சுகம் என்று எண்ணுகிறது. உண்மையிலேயே இன்பம் என்பது எங்கள் இருக்குன்னா, அன்பினால் இன்பம் ஆர்வார். இதான் மாணிக்க வாசகர் நமக்கு கொடுக்கிற தன்மை. அன்பினால் அடியேன் ஆவியோடு அக்கை உருகுனில்ல, ஆனந்தமாய் கசிந்து உருக, ஆனந்தப்படுதுன்றார், இன்பப்படுதுன்றார். அந்த அன்பினால் என்னுடைய உடம்பும் உள்ளமும் ஆனந்தம் உருகிறது. நீங்கள் நிரதேச ஆனந்த ஆனந்தம், எப்போதும் பேரின்ப வாழ்வு, அந்த வாழ்வுன்றாங்களே, மாணிக்க வாசகர் நமக்கு சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, அன்பினால் பெறுகின்ற இன்பம் சொர்க்கத்தில் தேவர்களுக்கு கூட கிடையாது. ஆமாம், சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று, எப்படி சாவதற்குன்னே வேள்வி செய்தானாம் தக்கன், வாழறதுக்கு தவம் பண்ண யாகம் பண்ணலையாம். சாவ முன்னாள் தக்கன் வேள்வி அங்கே ஆட்டை வெட்டி போட்டாங்களாம், அதை திண்டத்துக்கு போய் உட்காந்துருந்தாங்களாம் இந்த தேவர்கள்லாம். சொல்கிற ஒரு மாணிக்க வாசகர் நான் இல்லை சார். ஆமாம், சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று, நான் தான் கடவுள், எனக்கு கொடு, நான் முதல் மரியாதை வாங்கிக்கிறேன், நானே இருக்கிறேன் அப்படின்னு விட்டான். ஆனால் ஆலகால விஷம் வந்தபோது நான் என்ன பண்ணுவேன்னு, துண்டை காணும் துணியை காணணும் ஓடினானோம். ஆமாம், அதான் உண்மை, அவங்க ஓடினாங்க. இது எனக்கு என்ன பண்ண முடியும், ஐயோ சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவை எந்தா என்று அவிதாயிடும் நம்ம வரவரே, இருந்தால் ஒரு பேச்சு இல்லைன்னா ஒரு பேச்சு. ஆமாம், இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் நினைவுறுத்த விரும்புகிறேன். இந்த அன்பு என்கின்ற ஒன்று இந்த உலகத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தை மட்டுமல்ல, மேல் உலகத்தையும் இங்கே ஈர்க்கும். அப்படிப்பட்ட வல்லமை உடையது அன்பு. அந்த அன்பைத்தான் திருக்குறளும் பேசும், அந்த அன்பைத்தான் சிவபுராணங்களும் பேசுகிறது, அந்த அன்பைத்தான் இவர் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால், அந்த அன்பு தழைப்பதை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது திருவாசகத்தில். அந்த அன்பு தழைத்தா என்ன ஆகும்னா, கண்ணீராக வழியும். ஆமாம், திருக்குறளை சொல்வார், அன்பு உள்ளம் உடையதை நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா, காட்டலாகா பொருள் அன்பு. கடவுளை எப்படி கண்ணால் காட்ட முடியாதோ, அதே போல் தொல்காப்பியம் காட்டலாகா பொருளில் அன்பை சேர்க்குது. இப்படி தான் இருக்குமான்னு காட்டான், தெரியாது. அன்பு எப்படி காட்டுறது அப்படின்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள்
ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும், அது வெளிப்படுத்தும். அது ஆர்வமாக பெருகி வரணும். அப்படி பெருகி வர்ற போது வரும். இதுக்கு ஒரு அதை இன்னொன்று சொல்வார், அன்பு ஆர்வத்தை கொடுக்கும், அது நண்பு என்னும் நாடாச்சிறப்பை கொடுக்கும். அன்பீனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. இதுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. நடந்தது, கோப்பெருஞ்சோழன் ஒரு பெரிய மன்னன், அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க. அந்த பிள்ளைகள் இவருக்கு வயசான விற்பாடு பங்கிட்டு கொடு நாட்டெல்லாம், சொத்தாது பங்கிட்டு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, உங்களுக்கு நாட்டை ஆளுகிற திறமே இல்லை, நீங்கள் என்னத்துக்கு நாட்டை ஆள போகிறீங்க, அது ஒரு சொத்து இல்லை, அதை ஆளணும், கொடுக்க மாட்டேன்னா. அந்த பிள்ளைகளாக சண்டைக்கு வந்துட்டாங்க, போருக்கு வந்துட்டோம். கூட இருந்த புலவர்கள் பொத்தியார் என்ற ஒரு புலவர், மற்றவங்க கூட இருந்து கோப்பெருஞ்சோழனுக்கு வேண்டாம் கொடுத்துடு, நாம் வடக்கிருந்து உயிர் விட்டுடலாம் அப்படின்னா, சரி நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னு கொடுத்துட்டு தான் வடக்கு இருக்க ஆரம்பிச்சுட்டான். உண்ணா நோன்பு, வடக்கு இருத்தல் என்பது வடக்கு நோக்கி உக்காந்துருவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, எதுவோ இருந்துட்டு கொஞ்சம் நாள் இருந்துட்டு அப்படியே விழுந்து உயிர் விடும். இதுக்கு வடக்கு இருத்தல்னு பேர். உக்காந்தான் கொத்தியார் என்ற புலவர் பாடுறார், உக்காந்துட்ட கோப்பெருஞ்சோழம் கூட இருந்த புலவர்களாலும் நானும் கூட வந்துடுறோம் அப்படின்னு உக்காந்துட்டாங்க. அப்போ கோப்பெருஞ்சோழன் எனக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒதுக்கி வச்சுட்டு அந்தாண்டிக்கா உட்காருங்கன்னான். சொன்னான், என்ன அப்படி சொல்கிற அப்படின்னா, நான் நல்லா இருக்கிற போது வரல, ஆனால் கெட்டுட்டேன்னு தெரிஞ்சா என் நண்பன் பிசிறாந்தை என்கின்ற, பிசிறு என்கின்ற இருக்கிற ஆந்தையார் என்கின்ற புலவன் கண்டிப்பாக வருவான். தொலைபேசி கிடையாது, எதுவுமே கிடையாது சார், கண்டிப்பாக வருவான். ஒதுக்கி வைக்கணும், ஒதுக்குனாங்க. ஒதுக்கிட்ட பிற்பாடு மறுநாளாத மறுநாள் ஆந்தையார் வர்றாரு, பிசிறாந்தையார் வந்துட்டார். எங்கே பாண்டிய நாட்டில் இருக்குது பிசிறாந்தை, அவர் ஆந்தையார் தான் அவர் பேர், பிசிறு என்கின்ற ஊர் தான் சொந்த ஊர், அங்கிருந்து வந்துட்டார். எல்லாம் பொத்தியார் பாடுறார், வருவான் என்று சொன்ன மன்னனுடைய அன்பு எங்கே, அதை தவறாமல் வந்தானே. ஏன் தெரியுமா, எல்லா உறவும் இழவிலே கூடிடும், சந்தேகமே வேண்டாம். அவருக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் மனம் இங்கே கலைங்கிடும், தானா அடைங்கிடும். அப்போ தான் அந்த அன்பை, இப்போ அது கூட குறைஞ்சி போச்சு. எனக்கு பயமே என்னன்னா, சாவு வீட்டில் கூட யாரும் அழறது கிடையாது, காபி சாப்பிட்டுக்கின்னு உட்காந்துருக்கிறாங்க. இப்போ நாகரீகம் எங்கே போய் கொண்டிருக்கு, நான் அழணும்னு சொல்லலை, அன்பு இல்லையேன்னு வருத்தப்படுறேன். அந்த அன்பு என்பன்ற ஒன்று இல்லாமல் போதே, இந்த மனித குலத்திற்கு கொடுக்கக்கூடியது அன்பு ஒன்று தான், அதில் தான் இறைவனையே நாம் ஈர்க்க முடியும், இறைவனோடு நாம் சேர்க்க முடியும். அன்பினால் அடியே நாவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என் பரம் அல்லா என் அருள் தந்தாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறு முன்புமாய் பின்பு முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவிலா முதலே தென் பெருந்துறையாய் சீருடை சிவபுரத்து அரசே பாடுறார். அந்த அன்பு தான் இவர் சொல்றது, சிவபூசை தொடர்ந்து நடக்கணும், அதை அன்போடு பூசிக்கணும். அந்த அன்போடு பூசித்து வர 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 வினை நீங்கும், அருள் கூடும், இறைவன் திருவருளோடு சேரலாம். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னது, திருக்குறளை இதை ஒத்துக்குது. அது எப்படி சொல்றாருன்னா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த இருவினை என்பது இப்போ கொஞ்சம் யாருக்குமே அதை பற்றி பயம் இல்லை, அது என்ன வினையோ பார்த்துக்கலாம்டா, நல்வினையாவது தீவினையாவது அப்படின்ற எண்ணம். ஆனால் அந்த காலத்தில் இளங்கோவடிகள் போன்ற பெரிய ஞானம் பெற்றவர்களெல்லாம் கூட ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடச் செய்யுன்றார் சிலப்பதிகாரத்தில்.
அச்சம் கொடுக்குறார். வினை நம்மளை தாக்கிற போது உங்களால் முடியாது, என்ன ஆவமோ, அதனால் வினை செய்யாதீங்க அப்படின்றாங்க. இவங்க என்னன்றாங்க, வினை உண்டு தான், நாம் செய்கிற வினைகள்லாம் பின்னால் வந்து நமக்கு இன்னும் சொல்ல போனால் வினை உள்ள வரையில் ஞானம் சித்திக்காது. ஞானம் என்பது அன்பு, அந்த அன்பினுடைய நிலை இன்பத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. வினை இருக்கிறவற்றும் அந்த வினையை போக்குவதற்கு உரிய வழியே இறைவனை வழிபாடு செய்வது, பூசிப்பது தான். அந்த பூசனை செய்வதில் தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அதுவும் கொஞ்சம் நெஞ்சமானதில்லை, அந்த இன்பத்தை அவர் அனுபவித்து பாடுற பாட்டுகளை பார்த்தீங்கன்னா, திருவாசகத்தில் ஒரு நாள் பூசை, அந்த பூசையில் சிவபூசையை செய்கிறார். இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் பெரிது மற்ற இன்மை. எனக்கு தெரியுது நீ அல்லாமல் இந்த உலகமே இல்லை, உள்ளிருந்து இயக்குபவனு நீதான் என்பதை நான் உணர்கிறேன். எனக்கு இந்த பூசையை கொடுத்ததுனால இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதுமற்று இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்று நீ அல்லை மன்றி ஒற்றில்லை யார் உன்னை உணர கேட்பாரே. அடுத்த பாட்டு, பார் பதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே அருளாய் வந்து நின் இணையடி தந்தே. அந்த இணையடி கொடுத்தா, அந்த இணையடி என்பது நான் மீண்டும் சொல்றேன் சிவலிங்கம் தான். தந்தது உன் தன்னை கொண்டது என்றன்னை சங்கரார் கோலோ சதுரரு அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றே அத்தனை அன்பினால் விளைந்த இன்பம். சந்தேகமே வேண்டாம், இந்த பாடல்களை நீங்கள் படிக்க படிக்க கண்ணீர் கதும் கசிந்து நிற்கும். காரணம் அன்புதான். அந்த அன்பு நம்ம மனதில் இல்லை, கல்லாக இருக்கின்ற நெஞ்சத்தை கசிய வைக்கணும். கல்லை பிசைந்து கனிவித்து தன் கருணை வெள்ளத்தடுத்து வினைகடிந்த வேதி என்பவர் அவரே. கல்லை பிசைஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். அது சிவபூசையில் தான் தினசரி பூசை செய்து 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 வர 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 பெருமானுடைய அருள் நிலை தான் நமக்கு மேலோங்கி நிற்கும். அப்படி மேலோங்குகிற பொழுது தான் நம்மிடத்துல இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற இத்தனையும் ஒழியும், இல்லைன்னா ஒடுங்கி நிற்கும். மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்றாள் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவர். அம்மை என்பது அவனுடைய அருளை குறித்தது. சிவபூசையில் இந்த அன்பு பெருக பெருக அருள் விளையும். அருள் என்னும் அன்பு ஈன் குழவி, மனதில் பற்றி வச்சுக்கோ. நீங்கள் அன்பு செய்ய செய்ய அருள் பழுக்கும், அருளை ஈனும். அந்த நிலையில் தான் அதை சொல்கிறார். அதனால் திருவடிதான் மெய்யே உன் பொன்னடிகள். அந்த திருவடியை பூசனை செய்வதுதான் இந்த மானிட பிறப்பு பிறந்ததனுடைய பயன். இது முன்ன இருந்தது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஊர் ஊர் தோறும் திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் வரும். திருக்கோயில் இல்லாத ஊரே கிடையாது. எல்லா மக்களும் சென்று அங்கே பூசனை செய்து பூவும் நீரும் கொண்டு பூஜை பண்ணிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க. கோயிலே இருக்கிற சிவாச்சாரியார்கள் முப்போதும் திருமேனி தீண்டுவாராக இவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு குருக்கள்னு பேர். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பூ கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டரன் நாமம் நவிற்றிலார் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே. ஆக்கையால் பயனின் அரண் கோயில் வளம் வந்து பூ கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வாக்கையால் பயணன். இதை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியுது, என்னன்னா இந்த மாதிரி மக்கள் வழிபாடு செய்கிறது தான் கோயிலில் இருந்திருக்கு, அது தெரியுது. அதோடு கூட இன்னொன்று தெரியுது, மக்கள் பல பேர் வராத போகிறாங்கன்னு தெரியுது இல்லையா. பொன்னடி போற்றிலார் வரமாட்டேன்றானே,
பூ கை கொண்டாரன் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டாரன் நாமம் நவிற்றிலார் செய்யலன்றாங்க. இப்போ எண்ணி பாருங்க, இவன்லாம் போகலை, நமக்கு என்ன வந்தது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவன் சொல்ல பேச்சை கேட்டுக்கணும், திரிபுர அந்தகர் மாதிரி அவங்கெல்லாம் பேச்சை கேட்டுக்கணும், சிவ பூஜை விட்டு கை விட்டான் நாம, அந்த மாதிரி சிவ பூஜையை இவங்க விட்டுட்டாங்க. அவங்கள ஆகியில் இருக்க வயசு தான் கோயிலை காப்பாற்றி வச்சாங்க, சந்தேகமே வேண்டாம். இப்போ இருக்கிற கோயில்களை அந்த சிவாச்சாரியார்கள், ஆதி சிவாச்சாரிய ஆதி ஆதிசைவர்கள் தான் அவங்க, பிராமணர்கள் இல்லை, வேத பிராமணர்கள் அல்லர் அவங்க, சிவாச்சாரியர்கள் ஆகம நெறியை உணர்ந்தவங்க, இவங்களுக்கு குருக்களாக இருந்து இப்படி இப்படி பூசை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தவங்க. இவங்க போகாத விட்டுடுவே, அதை எத்தனையோ படையெடுப்புகள் எப்படி எப்படியோ போச்சு. நடராஜரே 100 வருஷம் தில்லையிலிருந்து போயிட்டாராம். ஆமாம், குடவாசல் பாலசுப்ரமணியம் திருவாரூர் ஒரே எழுதுறார் சரித்திரத்தில், 100 வருஷம் நடராஜரே கேரளா போயிட்டாரு, அப்படிலாம் இரு மாலிகாப்பூர் படையெடுக்கும் போது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் அது போயிடுது. இப்போ போய் நாம்களும் பூசை பண்ணணும், கோயிலில் போய் எல்லா கோயில்லையும் நாங்களும் பூசை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லதா கெட்டதா? கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. ஆமாம், இப்போ ஐயா சொன்னாங்களே, இந்த திருவாசக மாநாடு ரெண்டு பேர், ரெண்டு தூணுங்க, அவங்களுக்கு பேரே அப்படி அமைஞ்சது, கிருஷ்ணன் ஒருத்தர் பலராமன் ஒருத்தர். ஆமாம் கிருஷ்ணன் ஐஏஎஸ், பலராமன் பெருந்தொண்டர், அழுவார் அந்த திருவாசகத்தை கேட்ட மாத்திரத்திலே அவராடுக்கு அழுவார், அவ்வளோ அன்பர்கள் ரெண்டு பேரும். அவர் என்ன சொன்னார், மூ கிருஷ்ணன் ஐஏஎஸ் தான், இந்த மாதிரி நாம் எல்லா கோயில்லையும் நாமளே போய் போய் பூஜை பண்ணணும்னு கேட்டு கேட்டால் என்ன தப்பு அப்படின்னா, தப்புப்பா, தவறு. சிவ பூசை செய்வது எவ்வளோ உயர்ந்ததோ அதுக்கு நேர் எதிரானது மற்றவங்க பூசை பண்ணுறதை தடுக்கிறது, கூடாது. அப்போ என்ன தான் வழி, நாமே ஏன் பண்ணக்கூடாது கோயில் கட்டு அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. அப்புறம் தொண்டை மண்டல ஆதீனத்துக்கிட்ட வந்து அவரே தான் கேட்டார், இந்த மாதிரி எல்லோரும் பூசை பண்ணணுன்றாங்க அப்படின்னு, எனக்கு ஒன்றும் புரியலையா, எல்லோரும் சிவ பூசை பண்ண முடியுமா, அந்த மாதிரி கோயில்களை இப்போ ஆகமங்கள்லாம் ஒத்துக்குமா அப்படின்னு. சுப்பையாஸ்தபதி கூப்பிடுங்கன்னாரு, சுப்பையாஸ்தபதி வந்தார். அவரை உட்கார வச்சுன்னு, என்னையா இவங்க எல்லாருமே சிவ பூஜை பண்ணணுன்றாங்க, அந்த மாதிரி கோயில் இங்கே அமைக்க முடியுமா அப்படின்ன போது, செய்யலாம் சாமி அப்படின்னாரு. என்ன சொல்கிற அப்படின்னு, ஆமாம் குருக்கள் மட்டும் போய் அவர் மட்டும் பூசை பண்ணணும்னா அது கர்ப்பக்கரகம் வச்சு கருவறை வைக்கணும், எல்லா மக்களும் வந்து பூசை செய்யலாம் அப்படின்னா 4 பக்கம் வாயில் படி வைக்கணும். காசிலையும் அது போல தான், ஜோதிலிங்க தலங்கள்லையும் அப்படி தான் அப்படின்னு வழி கொடுத்தார். வழி கொடுத்த பிற்பாடு மணத்துறைநாத திருக்கோயில் அகவலத்தில் அமைஞ்சது. ஆமாம், உங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம பிறப்பில் ஒரு முறையாய்கள் சிவ பூசை செய்துடணும் அப்படின்னு தான் பல பேர் சொத்தெல்லாம் எழுதி எடுத்து போய் காசிலே எழுதி வச்சுட்டு அங்கேயே செத்தவங்க பல பேர். இப்போ இந்த தலைமுறை இல்லை, எத்தனையோ தலைமுறையாக காசியில் சிவ பூசை பண்ணால் அந்த விசாலாட்சி அம்மா அகண்ட கண்ணி அவன் மடிமேலே இருத்தி சிவோபதோசம் பண்ணுவாளாம், அந்த ஆன்மா சிவலோகத்தை தான் அடையுமா? உண்மையாக தான், சந்தேகமே வேண்டாம். சிவ பூசை செய்கின்ற செய்து செய்து பழகி வந்தால் அதுக்கு வேற அந்த தாகம் தனியாதவங்க தான் தீட்சை பெற்று அவங்க வாங்கி வச்சு கொண்டு பூசை பண்ண ஆரம்பித்தாங்க. அத்தை இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அது ஆத்மார்த்த பூசை, இது பரார்த்த பூசைன்னாங்க, கிடையவே கிடையாது. ஆன்மார்த்த பூசை இப்போ பரார்த்த பூசை என்பதெல்லாம் சிவ பூசையில் கிடையாது, கோயிலில் தான் பண்ணணும், திருக்கோயிலில் தான் சென்று நம்ம வழிபடணும். என்னென்ன ரெண்டு காரணம், இயற்கை வடிவாக இருக்கிற இறைவன் எங்கே சோலைகள் இருக்கிறதோ, எங்கே அந்த தலங்கள் இருக்கிறதோ தாவரத்தின் கீழே தான் அமர்ந்திருப்பான். ஏகாம்பரம்னு சொல்கிறீங்கள, ஏகாம்பர நாதர்னு, ஏக்னா ஒன்று, ஆம்பரம்னா மாமரம், ஒரு மாமரத்தின் கீழே தான் இருக்கிறான், அதனால் அவனுக்கு ஏகாம்பரநாதன் பேர். தலை விருட்சத்தின் கீழே தான் இருக்கிறான் இறைவன், அவனை கும்பிடுறது தான் முறை என்று வழிபட்டாங்க. அப்படி வழிபடுவதனால இந்த அன்பினால் அங்கே அவன் எழுந்தருள்கிறான். நீங்கள் அன்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உள்ளபடியே கல்லு தான், சந்தேகமே வேண்டாம். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், கண்ணிலே அன்பில்லை என்றால் என்ன ஆகும்,
கண்ணில் அன்பில்லை என்றால் தெய்வமும் கல்லாய் தெரியும். அதை மறந்துடாதீங்க. பெற்ற தாயை நீயா தாயின்னு கேட்குறான் சார். அவன் வளர்த்தா இவன் கொடுக்காவிட்டா போட்டோம், செய்யாவிட்டா போயிட்டோம். தாய் தாயாகவே அவன் கண்ணுக்கு தெரியலையே, பேயாக தெரியுத. அந்த பார்வை எங்கேருந்து மாறிச்சு? காரணம் கண்ணில் அந்த அன்பு இருந்தால் அங்கே கடவுள் வருவார். அந்த வகையில் தான் திருவாசகம் சிவபூஜையை செய்கிறது. அதற்கு செம்மை நலம். அந்த செம்மை நலம் என்பது மனத்தால் வாக்கால் செயலால். அப்படி திருவடியை பூசித்து பூசித்து எழுதொரு மறைகள் பின்னால் வந்தவங்க அவரை பற்றி பாடுற பாட்டு இது. நானா சொல்லலை. எழுதொரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமேல் ஏற தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்தான்பன் அடிமலர்க்கு வணக்கம் செய்வான். நீங்கள் மாணிக்க வாசகரை பார்க்கிற பொழுது, அவருடைய தோற்றத்தை பார்க்கிற பொழுது திருவடி 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 தான். அந்த திருவடியிலேயே ஞானம் பெற்று தான் இந்த திருவாசகத்தினுடைய பொருள் என்னென்னா அது இருக்கிறான் பாரு. இதில் பல பேருக்கு தோணும் நடராஜா வேற சிவலிங்கவர் இல்லை. எட்டும் இரண்டும் நான் சொல்கிறது உண்மை விளக்கம். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நமையன்னும் திருவைந்தெழுத்தாலே அபாயமர நின்றாடுவான். அந்த சிவலிங்கத்தில் இந்த ஜோதி, ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி இருக்கிறது. இங்கேயும் அந்த ஜோதி இருக்கிறது. நீங்கள் இந்த அன்போடு பூசிக்கிற பொழுது அப்பா அளவே கிடையாது. இது நீங்கள் அனுபவத்தில் பார்க்கணும். அது செயல்படுவது தான் முறை. இது நம்முடைய தமிழ் முன்னோர்கள் நம்முடைய தொல்காப்பியர் காலத்திலிருந்தே வைத்திருக்கிற முறை. அன்பு நெறி தான். மற்றவங்க தான் அன்பு அறிவு நெறின்வாங்க. ஒரு குறிப்பை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். என்னென்னா, மரம் தாவரங்களிலேயே புல்லாகி பூடாய் புழுவாய் நடுப்புற புழுவை எடுத்தான் சேர்க்கிறார். சேர்க்கக்கூடாது. ஏன்னா தாவர சங்கமம் என்பதில் தாவரம் என்பது நிலைத்த உயிர்கள், சங்கமம் என்பது இயங்குகின்ற உயிர்கள். புழு இயங்குகின்ற உயிர், தாவரங்கள் நிலைக்கின்ற உயிர்கள். புல் பூண்டு சேர்த்தாச்சு, ஆனால் மரத்தை தனியாக பிரிக்கிறார். அதை பிரிப்பதற்காக என்ன பண்ணுறார், புழுவை எடுத்தாந்து வைக்கிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அடுத்தது தான் பல்விருகமாகி பறவையாய். இன்னத்தை புழுவை வச்சு மரத்தை பிரித்தாருன்னா இந்த புல்லும் பூண்டும் புறக்காழ்ப்பு. மரம் இருக்கு பாருங்க தாவரங்கள், அது அகக்காழ்ப்பு. புறக்காழனவே புல்லென மொழிப, அகக்காழனவே மரம் என மொழிப. தொல்காப்பியம் மரம்னு ஏன் யாத்தை சொல்லணும்னா அதில் உள்காழ்ப்பு இருக்கும், அகக்காழ்ப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா புளிய மரத்தில் உள்ள வைரம் பாஞ்சு நிற்கும், தேக்கு மரத்தில் அந்த வைரம் கிரைனைட்டாக வந்துடும், கிரைன்ஸாக பிரி திரிஞ்சிடும். அதனால் தேக்கு மரத்தை வீட்டில் வைக்கலாம்னு வாங்கும், புளிய மரத்தை வைக்கக்கூடாதுனு வாங்கும். அந்த மாதிரி தாவரங்களை அப்படி பிரிக்கிறார். அந்த தாவரங்களுடைய அருமையை திருக்குறள் ரொம்ப அருமையாக பேசும். பயன்மரம் மருந்தாகி தப்பா மரம் என்றெல்லாம் பேசுகிற திருவள்ளுவர் ஒரு இடத்துல அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். என்ன இது, பல பேர் இன்றைக்கும் பல பேர் பேசுகிறாங்க திருவள்ளுவர் மரங்களை ரொம்ப இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு வாங்க. இல்லவே இல்லை. மரம் நிழல் கொடுக்கும், காய் கொடுக்கும், கனி கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். மருந்தாகி தப்பா மரம், பயன் மரம் எல்லாம் வேணுன்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்காது சார். அது அங்கே போய் நீங்கள் அனுபவிக்கலாமே தவிர, பசு பால் கொடுக்கும் சூடு சொல்லுவாங்களே அவங்ககிட்ட போய் கறந்துட்டாண்டா இவன் அப்படின்வான்.
அது என்ன கறக்கிறதுன்னா, அவன் கொஞ்சம் இழகிய மனம், அதில் போய் இவன் போய் நாள் கொஞ்சம் பேர் கறிட்டான். அப்படின்னா பசு பால் கொடுக்கும், ஆனால் யாருனா எடுத்துக்கொள்ள நிற்குமே தவிர சென்று வழங்காது, நின்று கொடுக்குமே தவிர சென்று வழங்காது. அப்போது மக்கட்பண்பு சென்று வழங்கணும். அப்போ மரத்தை விட மக்கட்பண்பு சென்று வழங்கக்கூடியவன். இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா அப்படியா நல்ல செய்தி, நான் வராது போயிட்டேன், சரி நாளைக்கு கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு நினைப்பான். அவன்தான் மக்கள். அங்கேருந்துக்குன்னு என்னை வந்து ஒரு பார்வை பார்த்தானா, என்னை வந்து ஒரு வார்த்தை கேட்டானா அப்படின்னா பெரிய அறிவாளி தான் அவர், சந்தேகமே வேண்டாம். என்ன எல்லாரும் அவரை தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் மரம் போல்வார். அப்படியானா மக்கட்பண்பு எப்படி நினைத்திருக்கிறாங்க, எவ்வளவு உயர்வாக கருதி இருக்கிறாங்க. அதனால தான் மக்கட்பிறவியே அவரும் சிறப்பித்து பேசுகிறார், திருவள்ளுவரும் சிறப்பித்து பேசுகிறார். தொல்காப்பியம் ஒரே வார்த்தையில் உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே என்று அந்த தேற்றாகாரம் கொடுக்கிறது. அதனால் இந்த பூமியிலே இந்த மனித பிறப்பு உயர்ந்தது, தேவலோகத்துக்கும் அப்பாலைக்கு அப்பால போகக்கூடியது என்று கருதுகிறார் நம்முடைய மாணிக்க வாசகர். அத்தனையும் நாம் பூசனை செய்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்னாடுடைய சிவனே போற்றி.